அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மகாலய அமாவாசை தினத்தன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இந்த மகாலய அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதால் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசி பலன்கள் மற்றும் முக்கிய கிரகநிலைகளுடைய பெயர்ச்சி பலன்கள் என்ன, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைகிறது, வாஸ்து பலன்கள், நவ கிரகங்களை எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்கள் மற்றும் பூஜைகளை எப்படி மேற்கொள்ள போது பலன் நிறைவாக கிடைக்கும், மகாலய அமாவாசை வழிபாட்டை எப்படி மேற்கொண்டால் நிறைந்த பலன் கிடைக்கும் என்பது உள்ளிட்ட பல தகவல்களை நம்மளுடைய இணையதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் சேனல் பேஜ்லையும் இருக்கு. மகாலய அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதால் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, நிச்சயமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திதியாக இந்த அமாவாசை திதி நிச்சயமாக அமையப் போகிறது. ஏனென்றால் வருடத்திற்கு எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் அத்தனைக்கும் தலையான ஒன்றாக இந்த அமாவாசை திதியானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த மகாலய அமாவாசை என்பது மகாலய பட்சம் நிறைவடைந்து மகாலய அமாவாசை தினத்தன்று முன்னோர்கள் பூமியிலிருந்து பித்ருலோகம் நோக்கி புறப்படுகின்றனர். எனவே இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் அவர்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் அனைவருக்குமே உண்டு. அதிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சூரியன், சந்திரன், மோட்சக்காரகரான கேது மற்றும் ராசியின் அதிபதியான புதன் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இந்த வேளையில் வருவதால் இது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடைகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் விலகும். அதிலும் குறிப்பாக சுகஸ்தானம் வலு சேர்ப்பதால் நீண்ட நாட்களாக தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கை கூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி மிக சிறப்பாக அனைத்திலும் முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்றால், நிச்சயமாக தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம். தாய் தந்தை இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடன் தந்தை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அவருடன் இருப்பது சிறப்பு. அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று இந்த திதி கொடுப்பது மிகப்பெரிய அளவிலான புண்ணியத்தை கொடுக்கும். அருகாமையில் நீர்நிலை இல்லை என்றால் வீட்டிலேயே இந்த திதியை மேற்கொள்ளலாம். இந்த வழிபாட்டை நிறைவு செய்ததற்கு பிறகு ஆலயம் சென்று வழிபாடு மேற்கொள்ளலாங்க. அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் நிச்சயமாக வீட்டில் காகைக்கு உணவு படைக்க வேண்டும். அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானங்களை மேற்கொள்ளலாம். அப்படி அன்னதானத்தை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இப்படி சரியான முறையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான பித்ரு கர்மா தோஷங்கள் என பல நீங்கி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும்.